என்னுடைய பாடல்களை நன்கு ரசித்துக் கொண்டிருந்தீர்களே, இப்பொழுது சொல்லுங்கள் அப்பா, நான் எப்படி பாடுகிறேன் என்று? என்னம்மா நந்தினி இப்படி கேட்கிறாய்? ஒருவரிடம் சென்று குயில் கூவும் சத்தம் இனிமையாக இருக்குமா என்று கேட்டால், உடனே அவர் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மிகவும் இனிமையாகவும் அழகாகவும் இருக்கிறது என்றுதான் கூறுவார். அது போலத்தான் நீ பாடும் பக்தி பாடல்களும் உன் மென்மையான குரலும் இசையின் மீது நாட்டமில்லாதவர்கள் கூட நீ பாடும் பாடலை கேட்டால் இசையின் மீது ஆர்வம் காட்ட ஆரம்பித்து விடுவார்கள். இதனால் தாங்கள் கூற வருவது என்னுடைய பாடல் நன்றாகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கிறது என்றுதானே சொல்கிறீர்கள்? ஆமாம், அதைத்தான் உன்னுடைய தந்தை உனக்கு எடுத்துக்காட்டுடன் கூறினார். நான் என்ன சிறு குழந்தையா அப்பா, எடுத்துக்காட்டு கூறி புரிய வைப்பதற்கு? என்னம்மா இப்படி கேட்டுவிட்டாய்? நீ ஒரு குழந்தைக்கு தாயானாலும் கூட எனக்கும் ஈஸ்வரிக்கும் நீ செல்ல குழந்தைதான். என்ன ஈஸ்வரி கூறுகிறாய்?
நான் நினைத்ததை தாங்களே கூறிவிட்டீர்கள். பிறகு நான் என்ன கூறப்போகிறேன்? அது மட்டுமன்றி, நந்தினி என்ன சாதாரண குழந்தையா? பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவித்த நமக்கு என் அப்பன் அந்த சிவபெருமான் கொடுத்த பரிசல்லவா? அப்படி இருக்கையில் நீ எப்போதும் எங்களுக்கு குழந்தைதான் நந்தினி. அப்பா, தாங்கள் கூறுவதை எல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ஒரு யோசனை வருகிறது. எதை பற்றி அம்மா யோசிக்கிறாய்? அது வேறொன்றும் இல்லை அப்பா, அந்த சிவபெருமானை பற்றி துதிப்பாடி தொண்டு செய்யலாம் என்று நினைக்கிறேன். மிகவும் அற்புதமான விஷயமாயிற்றே. நீ சிவபெருமானை துதித்து பாடுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்பா, அது மட்டுமின்றி. அது மட்டுமின்றி வேறு என்ன யோசனை வைத்திருக்கிறாய்? நானும் என் தந்தை இப்போல் சிவனடியார்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன். மிகவும் அற்புதமான விஷயமாயிற்றே. நீ சிவபெருமானை துதித்து பாடுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்பா, அது மட்டுமின்றி. அது மட்டுமின்றி வேறு என்ன யோசனை வைத்திருக்கிறாய்? நானும் என் தந்தை இப்போல் சிவனடியார்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன். ஆஹா, ஆஹா! எங்கே எனக்கு பிறகு நான் சிவனடியாருக்கு செய்த தொண்டை யாரை வைத்து தொடர்ந்து செய்யலாம் என்ற எண்ணம் என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. நீ சொல்வதை கேட்கும் போது என் மனம் மிகுந்த ஆனந்தமாகிவிட்டது. அவள்தான் ஏதோ சொல்கிறாள் என்றால் தாங்களும் அதற்கு சம்மதம் தருகிறீர்களே? அவள் கூறுவதில் தவறொன்றும் இல்லையே. நான் ஒன்றும் நந்தினி கூறுவதை தவறென்று கூறவில்லையே. சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதென்பது சாதாரண விஷயமல்ல என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதற்கு மிகவும் பக்குவம் தேவை. அந்த அளவுக்கு நந்தினிக்கு பக்குவம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஈஸ்வரி, அதை பற்றி நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? நமக்கு குழந்தை செல்வத்தை அருளிய அந்த சிவபெருமானே அந்த பக்குவத்தையும் அவளுக்கு தருவார். என்ன நந்தினி? அப்பா, உனக்கு இப்போது சந்தோஷம்தானே? எனக்கு மிகவும் சந்தோஷம் அப்பா. என்ன ஈஸ்வரி, ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறாய்? நான் மௌனமாக இல்லை, சற்று யோசனையில் இருந்தேன். தாங்கள் கூறியதை போல அந்த சிவபெருமான் இருக்கையில் நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? எனக்கும் சம்மதம்தான். சரி ஈஸ்வரி, நீ வீட்டிற்கு செல். நான் நந்தினியை சிவனடியாரிடம் அழைத்துச் சென்று அனுமதி வாங்கி வருகிறேன். சரி, நான் கிளம்புகிறேன். நீங்கள் இருவரும் சென்றுவிட்டு விரைவாக வீடு திரும்புங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கம். வாருங்கள் மானக்கஞ்சாரரே. என் பெயர் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறதா? தாங்கள் யார் என்பதை இந்த உலகமே அறியும் நாள் வரப்போகிறது. அப்படி இருக்கையில் நான் மறப்பேனா? ஐயா, தாங்கள் கூறிய அந்த பூஜையை செய்ததால்தான் எனக்கு குழந்தை செல்வமே கிடைத்தது. அதை நான் அறிவேன். அந்த பூஜையை எளிதில் செய்திருக்க முடியாதே. ஐயா, நீங்கள் கூறுவதை பார்த்தால் அந்த பூஜையை செய்வதில் மிகுந்த தடைகள் நேரிடும் என்று உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது அல்லவா? ஆம், அந்த பூஜையை செய்வதில் தடைகள் உள்ளது என்று எனக்கு தெரியும். பொதுவாக நற்காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதை எளிதில் செய்து முடித்துவிட முடியாது. பல தடைகளை தகர்த்து எறிந்தால்தான் அக்காரியத்தை செய்து முடிக்க முடியும். ஆமாம் ஐயா, நீங்கள் கூறியது போல் நான் பல தடைகளை தாண்டித்தான் அந்த பூஜையை செய்து முடித்தேன். இவள்தான் உங்கள் மகளா? ஆமையா, நந்தினி என்று பெயர் சூட்டியுள்ளோம். ஐயா, என் மகள் சிவபெருமான் மீது மிகுந்த நாட்டம் கொண்டிருக்கிறாள். உங்கள் மகள்தானே, இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஐயா, என் மகள் சிவனடியார்களுக்கு சேவைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாள். ஐயா, என் மகள் தங்களுக்கு சேவை செய்ய அனுமதி அளிக்க வேண்டும்.
சிவனடியார்களுக்கு சேவை செய்வது நல்ல விஷயம்தான். ஆனால் எனக்கு சேவை செய்வது அவசியமில்லை. தங்கள் ஆசியால்தான் எனக்கு குழந்தை செல்வம் கிட்டியது. இன்று நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு காரணமான தங்களுக்கு சேவைகள் செய்ய என் மகள் மிகவும் விருப்பப்படுகிறாள். தயவு செய்து தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். சிவனடியார்களுக்கு சேவை செய்வது நல்ல விஷயம்தான். ஆனால் எனக்கு சேவை செய்வது அவசியமில்லை. தங்கள் ஆசியால்தான் எனக்கு குழந்தை செல்வம் கிட்டியது. இன்று நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு காரணமான தங்களுக்கு சேவைகள் செய்ய என் மகள் மிகவும் விருப்பப்படுகிறாள். தயவு செய்து தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். எல்லாம் அந்த சிவபெருமானின் செயல். தங்களுக்கு சம்மதம் தானே? மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. நந்தினி, உனக்கு சந்தோஷம் தானே? மிகவும் சந்தோஷம். நான் கோவிலுக்கு செல்கிறேன். நாளை காலை முதல் உன்னுடைய சேவையை தொடங்கலாம். நந்தினி, கூறுங்களப்பா. தினமும் போகும்போது தலைவாரி கொண்டுதானே போகிறாய்? ஆமாம் அப்பா. அப்போதுதான் உன் கூந்தல் நன்றாக வளரும். நானும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். சிறு வயதிலிருந்து இவள் கூந்தலை நன்றாக வளர்ப்பதற்கு நீங்கள் மிகவும் கவனம் கொள்கிறீர்கள். பிறகு எவரும் அவர்கள் தோற்றத்தில் மிகவும் அக்கறை காட்டுவது அவர் தம் சிகையில்தான். நான் இவளை விட சற்று அதிகமாக அக்கறை காட்டுகிறேன். சற்று அதிகமல்ல, மிக மிக அதிகமாக அக்கறை கொண்டுள்ளீர்கள். அப்பாவுக்கு என் மேல் அக்கறை அப்படித்தான் இருக்கும். அது ஏதோ குறை சொல்வது போல் கூறுகிறீர்களே. உங்களுக்கு என் மீது அக்கறை இல்லையா? அக்கறை இல்லாமலா உன் கூந்தல் நன்றாக வளர இத்தனை ஆண்டுகளாக செம்பருத்தி, வெட்டிவேர் இவற்றை அரைத்து காய வைத்து தலையில் தேய்க்கும் எண்ணெயில் ஊற வைப்பவள் நான் தானே? அதை நினைக்காமல் பேசுகிறாயே. நந்தினி, உன் அம்மா வைத்திருக்கும் பாசத்திற்கு அளவே கிடையாது. இது போல் ஒரு பட்டியலிட்டால் ஒரு நாள் போதாது. பிறகு என்னப்பா? நானும் பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்காக ஏதாவது செய்தால் அதை குறை சொல்வது போல் தான் பேசுகிறார்கள். அதிலும் என் கூந்தலுக்காக தாங்கள் ஏதாவது செய்து விட்டால் மிகவும் குறை கூறுகிறார்கள். நந்தினி, இருவரும் உன் மீது ஒரே நேரத்தில் பாசத்தை காட்டினால் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் தான் இவ்வாறு பேசுகிறார்கள் போல. அம்மா, அப்பா கூறுவது உண்மைதானா? நீங்கள் இருவரும் சேர்ந்து கொண்டு என் பேச்சிற்கு அகட விகடம் நடத்துகிறீர்களா? கோபித்துக் கொள்ளாதீர்கள் அம்மா. உன் கூந்தல் நன்றாக வளர்ந்து கொண்டு வருகிறதல்லவா? அதான் ஊரார்கண் பட்டுவிடும் என்று பயப்படுகிறாள் உன் அம்மா. அப்படியே அம்மா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் சென்று சமையல் வேலையை கவனிக்கிறேன். அப்பா, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? என்ன ரகசியம் நந்தினி? அம்மா எனக்காக தலைக்கு தேய்க்கும் எண்ணெய் தயார் செய்தார்களே, அதை அவர்களும் தேய்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படியா? தாங்கள் எனக்கு காட்டும் சாம்பிராணி புகையை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு காட்டுங்கள், எதுவும் பேச மாட்டார்கள். நந்தினி, எல்லாம் உன் அப்பா கொடுக்கும் செல்லம். அவளுடன் சிறு பிள்ளை போல் விளையாடுவதை என்றுதான் நிறுத்தப் போகிறீர்கள் என்றே தெரியவில்லை. ஏன் நிறுத்த வேண்டும்? அவள் குழந்தை பருவத்தை கடந்து குமரியாகிவிட்டாள். ஆனால் இன்றும் அவள் கூந்தலுக்கு சாம்பிராணி போடுவதும்
அவளுடன் விளையாடுவதுமாக இருந்தால் எப்படி? எப்படி பார்த்தாலும் அவள் நமது குழந்தைதானே. என்னதான் நமக்கு குழந்தையாக இருந்தாலும் ஊரில் உள்ளவர்களுக்கு அவள் குமரிதானே. சரி, அவள் குமரியாகவே இருந்தாலும் அதற்கு என்ன? இப்போது நீங்கள்தான் சிறுபிள்ளை போல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன ஈஸ்வரி கூற வருகிறாய்? எதை கூறினாலும் வெளிப்படையாகவே கூறு. நம் நந்தினி திருமண வயதை அடைந்து விட்டாள். அதற்குள் திருமணமா? ஏன் அதிர்கிறேன்? அவளுக்கு மாப்பிள்ளை பாருங்கள். இப்போது அதுதான் நமது முதல் கடமை. நீ கூறுவதும் சரிதான் ஈஸ்வரி. ஆனால் மாப்பிள்ளை பார்ப்பது அவ்வளவு எளிதல்ல. அது உங்கள் பொறுப்பு. நீங்கள் தான் நம் மகளுக்கேற்ற நல்ல மாப்பிள்ளையாக தேட வேண்டும். நம் மகளுக்கு வரப்போகும் மாப்பிள்ளை ஒரு சிவபக்தனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் மகளும் ஒரு தீவிர சிவபக்தை. எப்போதும் சிவநாமத்தையே பாடிக்கொண்டிருப்பாள். நீங்கள் தேடுவது மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்திலும் கூறி வையுங்கள். அப்போதுதான் நல்ல வரனை தேடி அறிய முடியும். நண்பர்களிடம் கூறி தேடுவதற்கு முன்பு நமக்கு எப்போதும் துணையாயிருக்கும் அந்த எம்பெருமானிடம் முறையிடலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் கூறுவது சரிதான். நமது வாழ்க்கையில் என்றும் சிவபெருமான் ஒரு அங்கமாக உள்ளார். நாம் குழந்தை இல்லாமல் தவித்த போது குழந்தை பாக்கியத்தை அருளினார். பின் நம் குழந்தை நோயால் வாடிய போது அருகம்புல்லின் மகிமையை எடுத்துரைத்து அதை குணப்படுத்தினார். ஆம், சரிதான் ஈஸ்வரி. நம் மகள் திருமண விஷயத்தை அவளிடம் கூறி அவளின் அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமண விஷயத்தில் அவளுக்கென்ன அபிப்பிராயம் இருக்க போகிறது? அதுவும் இல்லாமல் பெண்கள் திருமணம் என்றால் வெட்கப்படுவார்களே. ஆமாம், பெண்ணின் வெட்கத்திற்கு பதிலளிக்க மற்றொரு பெண்ணால் தான் முடியும். அது பெண்களின் என்றும் அழியாத சொத்து. சரி, நாம் பெண்களை பற்றிய விவாதத்தை பிறகு தொடரலாம். கோவிலுக்கு சென்று விட்டு மாப்பிள்ளையை தேட ஆரம்பித்து விடுங்கள். சரி, நான் சென்று வருகிறேன். நம் குழந்தையின் திருமண விஷயத்தை அவளிடம் கூறி அவளது அபிப்பிராயத்தையும் தெரிந்து கொள். பின்பு நான் உன்னிடம் தெரிந்து கொள்கிறேன். எம்பெருமானே, இதுநாள் வரையில் அனைத்திலும் எங்களுடன் இருந்து மகிழ்வான வாழ்க்கையை அளித்தீர்கள். இப்போது உங்களிடம் ஒரு உதவியை நாடி வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் மிக முக்கியமானது என் மகளுக்கு திருமணம் முடிப்பது. இப்போதுதான் பிறந்தது போல் உள்ளது. அதற்குள் திருமண வயதை எட்டிவிட்டாள். அதையும் என் மனைவி ஈஸ்வரி கூறிதான் என்னால் அறிய முடிந்தது. அவளும் சிவபக்தியில் அதிக ஈடுபாட்டுடன் இருக்கிறாள். எப்போதும் சிவ பாடல்களை பாடி அனைவரையும் பக்தி வெள்ளத்தில் மிதக்க வைக்கிறாள். மேலும் சிவபெருமானின் அருளை பெற சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்பினாள். இப்போது அவளும் தொண்டு செய்து கொண்டுதான் இருக்கிறாள்.